கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. கோவையில் கடந்த 23ஆம் தேதி கார் சிலிண்டர் வெடித்தது சிதறிய வழக்கில் முகமது அல்கா, முகமது அசாருதீன், ஜி எம் நகரை சேர்ந்த முகமது ரியாஸ், ஃபரோஸ் இஸ்மாயில், முகமது நவாஸ் இஸ்மாயில் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை என்ஐஏ பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காவல்துறை செய்யும் என டிஜிபி சைலேந்திர பாபு அறிவித்திருந்தார். இந்நிலையில் கோவை கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக என்ஐஏ விசாரணை அதிகாரியாக காவல் ஆய்வாளர் விக்னேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடம் 2வது நாளாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரில் 5 பேர் கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த வழக்கு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது.